வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, தகவல் உரிமை அறிய உரிமை சட்டத்தின்படி பெறப்பட்ட பதில், ஓகேங்களா? ஸோ பார்வையில் காணும் மனுவில் தாங்கள் கோரியுள்ள தகவல் தொடர்பாக தமிழக அரசு ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்குவது குறித்து தமிழ்நாடு அடிப்படை விதிகளில், ஓகேங்களா? ஸோ அதில் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் மகப்பேறு விடுப்பில் இருக்கும் ஒரு நபர் சொந்த விருப்பத்தின் பேரில் பணி மாறுதல் பெற்று புதிய பணியிடத்தில் சேர்ந்து மீண்டும் மகப்பேறு எடுப்பினை தூக்கிய அடிப்படை விதிகளின் வழியாக இல்லை என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ புதிய இடத்துல நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனீங்கன்னா அந்த மகப்பேறு விடுப்பு உங்களுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல் செஞ்சுருக்காங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை 6 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அக்டோபர் 10ஆம் தேதியும், 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அக்டோபர் 13ஆம் தேதியும் வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் தடுத்து சில தனியார் பள்ளிகள் திட்டமிட்டதாகவும் அதற்கான தகவல்கள் பெற்றோர்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை புகார்கள் வந்துள்ளன. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிடம் கேட்டபொழுது காலாண்டு தேர்வு விடுமுறையில் பள்ளிகளை திறந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மாவட்ட தேவைப்பட்டால் மட்டுமே மாவட்ட கல்வி அலுவலகங்களில் அனுமதி பெற்று சிறப்பு வகுப்பு நடத்தி கொள்ளலாம், ஆனால் முழு நாளாக அந்த வகுப்புகள் நடைபெறக்கூடாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ முழு நேரமாக நீங்கள் காலாண்டு வகுப்பில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறக்கூடாதுன்றதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து, முதுகலை பட்டதாரிகளுக்குண்டான ஃபைனலான இறுதியான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க? தற்காலிக ஆசிரியர்களுக்குண்டான பணியிடத்தை எப்போ நிரப்புவாங்க? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ முதுகலை பட்டதாரிகளுக்குண்டான இறுதி கட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியிட்டுருவாங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்களுடைய அடுத்த கட்ட செலெக்ஷனுக்கு தேவையான எந்த பள்ளிகளை சூஸ் பண்ணலாம், செலக்ட் ஆனவங்க எந்த பள்ளிகளை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டுட்டு வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த தமிழ் செலெக்ஷன் லிஸ்ட்டு, பிஜிடிஆர்பியுடைய தமிழ் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரத்து செய்யப்படுமா அப்படின்ட்டு குழப்பத்தில் இருக்கீங்க. அதற்குண்டான அறிவிப்புகள் எல்லாமே விரைவில் வெளியிடப்படும்ன்றது நம்ம செய்கிறோம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.